ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் பத்மா. சாரி வீடியோ போட லேட் ஆகிடுச்சு, கொஞ்ச நாள் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், ஸோ வீடியோ போடலை. சாரி. ஓகே, நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் ஜிஹெச்சுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சுப்பையா புரம், அப்படி இல்லைன்னா சுப்பையா முதலியார் புரம்னு சொல்லி சொல்கிறாங்க, செகண்ட் ஸ்ட்ரீட். அந்த ஏரியாவுக்கு தற்சமே அந்த சைடு வந்தேன். ஒரு பாய் கடை பிரியாணி ஒன்று இருந்துச்சு, நம்மளுக்கு தான் பிரியாணின்னு சொன்னாலே போதுமே. ஸோ ஒரு டைம் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு லஞ்சில் வந்துட்டு இங்கே லஞ்ச் வந்து இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க வேறு லெவல் வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே சாப்பிட்டதுனால தான் சொல்கிறேன். சரி, இந்த கடையை கண்டிப்பாக நான் எடுத்து போடணும் யூடியூப்பில் அப்படின்ட்டு வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. ஒரு பிரியாணி 50 ரூபா தான், சிக்கன் பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டு, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் உண்மையிலே. ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. நம்ம நார்மல் கடைக்கு போனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஜினமோட்டோ நிறையா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இங்கே எப்படி பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஃபுட்டுமே நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் செஞ்சு கொடுக்காங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டில் தான். ஆனால் நம்மளுக்கு சேம் பார்த்திங்கன்னா ரைஸுமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி தான் வச்சு செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கடை தான், பட் டேஸ்ட் வந்துட்டு உண்மையிலே வேறு லெவலுங்க. நம்ம வந்து உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய பேர், நான் வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்சல் தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த டைம் இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்னு தெரியலை. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணேன், சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அதில் உண்மையிலே நீங்கள் அந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து பாருங்கள், ஒரு டைம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்வீங்க. அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே தான் பார்சல் போட்டு கொடுக்குறாங்க. 50 ருபீஸ் பிரியாணி வந்துட்டு அது உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாதுன்னு தெரியல, பட் டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை கரெக்டாக ஜிஹெச்சுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. ஹாய்க்கா, வணக்கம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கு வந்து என்னென்னா, நான் அந்த சைடு தற்சமயமாக நான் வந்தேன். ஸோ வரும்போது பிரியாணி கடைன்னு பார்த்தாலே, அதுவும் பாய் கடைன்னு பார்த்தாலே விடுறது கிடையாது. எங்கே போனாலுமே வந்துட்டு பிரியாணினாலே ஆல்மோஸ்ட் எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஃபுட்டுன்னு சொன்னால் அது பிரியாணி தான். யாருமே அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுனா அது பிரியாணி மட்டுமே. அதுதான் நான் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தேன். ஆனால் உண்மையிலே வந்துட்டு சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் 50 ருபீஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? எனக்கு அதை உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா எப்படி? அது 50 ருபீஸ் ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த கடை ஆரம்பிச்சது வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு 5th month தான் ஆச்சு. ஒரு 6 months கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் பிரியாணிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறது எங்களுடைய இப்போ கான்செப்ட். ஓகேவா? பிரியாணின்னா அது என்ன சொல்கிறது, ரொம்ப ரிச்சானவங்க தான் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக தான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது, எல்லாருமே பிரியாணி சாப்பிட்லாம். சின்ன கொஞ்சமாக காசு கொடுத்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, நிறையா காசு கொடுத்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நம்மக்கிட்ட வர்றவங்க கொஞ்சமாக காசு கொடுத்து திருப்தியாக சாப்பிட்டு போகட்டும்ங்கிறதுனால தான் இந்த கான்செப்டே இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு வெரைட்டியாக ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது இப்போ ஆம்பூர் பிரியாணின்னா அது ஒரு கலரில் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து என்ன பிரியாணி? இது வந்து நான் சொல்லப்போனால் எப்படி சொல்ல, நல்லா காரஞ்சரமாக சாப்பிடவே டேஸ்டியாக எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னு தெரில. அந்தளவுக்கு ஒரு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இது என்ன மாதிரி இது டைப்பில் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது சென்னை பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தூத்துக்குடி பொறுத்த மட்டுமே ரொம்ப என்ன சொல்கிறது, கரம் மசாலா அது பட்டை ஏலக்காய் அந்த ஸ்பைசஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க. பட் இங்கே வந்துட்டு நாங்கள் கலர்ஃபுல்லாக செய்யணுன்றது பொறுத்து மெட்ராஸ் ஸ்டைலில் தான், சென்னை ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கலரிங் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே சென்னை கொண்டு போய் விட்டுருவோம். அந்த சாப்பாடு டேஸ்டிங் எல்லாமே நீங்கள் சாப்பிடும் போது சென்னைக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்டிங் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். திண்டுக்கல் பிரியாணி ஒரு மாதிரி கலரில், மதுரை பிரியாணி ஒரு கலரில், ஆம்பூர் பிரியாணி ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதுபடி இது சென்னை பிரியாணி, சென்னை கலர் அந்த மணம் களம் கலர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் கண்டிப்பாக. ஜிஹெச் பின்னாடி இருக்கிறதுனால ஜிஹெச்சில் இருந்து ரொம்ப காஸ்ட்லியானவங்கள்லாம் வரமாட்டாங்க, ரிச்சானவங்கள்லாம் வரமாட்டாங்க. நமக்கு தகுந்தாப்பில் வாங்குவோன்ற சாப்பாடு நினச்சி தான் அவங்க வருவாங்க. வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு சொல்கிற ஒரே வார்த்தை, இவ்வளோ கம்மியாக நீங்கள் இவ்வளோ இப்படி டேஸ்டியாக தரீங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே இது வரைக்கும் கேட்டு போயிருக்காங்களே தவிர யாருமே எந்த ஒரு இதுவுமே சொன்னது கிடையாது. நாங்கள் போடுற ரைஸுமே
பாஸ்மதி தான் போடுறோம். இங்கே எல்லா இடமும் சீரக சம்பா தான். இங்கே தூத்துக்குடி மோஸ்ட்லி போடுற இடமே சீரக சம்பா அரிசியை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போடுறது பாஸ்மதி தான் போடுறோம். எந்த ஆயிலுமே ரொம்ப பார்த்து பார்த்து தான் போடுறோம். எந்த ஒரு ஃப்ளேவர்டு ஆயிலு இல்லை பாம் ஆயில் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரைஸ் பிரான் ஆயில் ஒன்லி அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அரிசியுமே யூனிட்டி அரிசி அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த என்ன சொல்கிறது தரகுறவான இல்லை எந்த எதுவும் ஒரு கலர் கலரிங்காகவே இந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. நம்ம வீட்டிலையே அரைச்சி யூஸ் பண்ணக்கூடிய மிளகாத்தூளாக இருக்கட்டும் மஞ்சத்தூளாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். வீட்டிலையே திரிச்சு நாங்கள் கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால அந்த நேச்சர் கலர் அதிலையே கிடச்சிருது. ஸோ தவிர ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது சாப்பிட்டா மக்களுக்கு திருப்தியாகும் தவிர ஹெல்த்து இது எதுவுமே அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகாது. அதனால் நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து நான்வெஜ் வந்துட்டு எந்த மாதிரி இதெல்லாம் போடுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான்வெஜ் இப்போ சிக்கன் பிரியாணி ஒன்று போயிட்டுருக்கு. சண்டே ஆனால் பீஃப் பிரியாணி ப்ளஸ் போடுறோம். அது போக நைட்டில் கோதுமை பரோட்டா போட்டுட்ருக்கோம், இடியாப்பம் போட்டுட்ருக்கோம். அது போக சிக்கன் இது பீஃப் சுக்கா போட்டுட்ருக்கோம். சண்டே வந்துட்டு பீஃப் சுக்கா கிடைக்கும் ப்ளஸ் சிக்கன் பக்கோடா அது சேர்த்து போட்டுட்ருக்கோம். உண்மையிலே கண்டிப்பாக வந்து நான் தூத்துக்குடியில் வந்துட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக, ஆனால் அந்த கடை வந்து இங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து இப்போது வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக நான் அடிக்கடி வரேன். நாங்களும் இப்போது என்ன சொல்கிறது நிறையா பேர் நம்ம இப்போ வெளியில் சொல்லி கேட்டுட்டு நிறையா பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம கடை உள்ளே தான் இருக்குது. இது சுப்பையா முதலியார்புரம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு உள்ளே தான் இருக்குது. மெயினில் இல்லை. நிறையா பேர் கேட்குற வேர்டுமே ஏன் நீங்கள் மெயினில் போடாமல் உள்ளே போட்டுட்ருக்கீங்கன்றுன்னு. உள்ளே தான் நமக்கு அமைஞ்சது, இறைவன் அமைச்சு கொடுத்தது உள்ளே தான். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி பிக்கப் பண்ணலான்றதை யோசித்து இப்போ பிக்கப் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இங்கே சாப்பிட்டவங்களும் வெளியில் சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ கஸ்டமர்ஸ் நிறையா ஜாஸ்தி வந்துட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு ஓடிட்டுருக்கு. இதையே நம்ம அதான் எப்போவுமே இனிமேல் கஸ்டமர்ஸ் நிறைய கூடினாலும் நம்மளுடைய குவாலிட்டிலேயோ இல்லை குவான்டிட்டிலேயோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுக்கு நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். தேங்க்யூ அக்கா. அது போல் வந்துட்டு நீங்கள் வந்து லீவ் அந்த மாதிரிலாம் கிடைக்கதும் டேட்டா டைமிங் எதுவும் இருக்குதா? இல்லை மார்னிங் வந்துட்டு நீங்கள் என்ன டிஃபன் ஐட்டம்ஸ் எதுவும் போடுறீங்களா? இல்லை நைட்டுக்கு என்ன டிஃபன் ஐட்டம்ஸ் போடுறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக நமக்கும் மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட்டு எந்த வேலையாலும் யாருமே நாங்கள் வெளியில் வெளியாலும் யாருமே வைக்கலை. நாங்கள் வீட்டில் உள்ள 4 பேர் 5 பேர் தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த பிரியாணி பண்ணிவிட்டு நைட்டு பிரியாணி காலையில் போடுறது கிடையாது. 12 மணிக்கு மேலே பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது போக ஈவினிங் பிரியாணி இருக்கும், நைட்டுக்கு பிரியாணி இருக்கும், கோதுமை பரோட்டா இடியாப்பம் இருக்கும். அது போக நான் ஆர்டருக்கு யாராவது எதுவும் இட்லி தோசை பூரி அது மாதிரி பொங்கல் எதனா கேட்டாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ காலையில் வந்துட்டு நமக்கு இதுக்கே டைம் சரியாக இருக்கிறதுனால மார்னிங் கடையை ஓப்பன் பண்ண முடியலை. அது போக யாராவது ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்காக தனியாக நம்ம செப்பரேட்டாக செஞ்சு தந்துட்டு தான் இருக்கோம் நல்லபடியாக. இப்போ கடை வந்துட்டு வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுறோம். சண்டே கண்டிப்பாக கம்பல்சரி எப்போவுமே கடை இருக்கும். ஃப்ரைடே மட்டும் இந்த தொழுகை ப்ரேயர் டைம் 12 மணி to 2 மணிங்கிறதுனால அந்த டைம் நம்ம கடையை திறக்க முடியாதுங்கிறதுனால அந்த டைம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுறோம். வெள்ளிக்கிழமையுமே ஈவினிங்க்கு மேலே கடை ஓப்பனில் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேயில் கம்பல்சரி எப்போவுமே கடை உண்டு. கண்டிப்பாக அந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயிலுமே இந்த அக்காவே சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட இவங்களே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பாடு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள். ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே. அது பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.